நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 12 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: வட இந்திய நிலப்பகுதிகளில் உயரழுத்தம், ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என ஒட்டுமொத்த வட மாநிலங்களில் பின்வாங்கியது தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா போன்ற பகுதிகளில் மட்டும் நீடிக்கிறது. இருந்த 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை வெப்பசலன இடிமடி பிடிப்பாக தமிழ்நாட்டிலே பொழிந்து வருகிறது. அதாவது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் நுழைந்து வந்து கொண்டிருந்தது. நேற்றிலிருந்து உயரழுத்தத்தின் வெளிச்சுற்று வகர்ந்த காரணத்தினால நேற்றுக்கு ஆந்திர கரையோரமாக, ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோரமாக தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழைந்து அதிகாலையில் பனிப்பொழிவை கொடுத்து அந்த பனிப்பொழிவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி அது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் குவிக்கிறது. அதாவது வடகடலோரம் மதியம் மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமையும். அதாவது இது ஏன் டெல்டா மாவட்டத்தில் வடகடலோரத்தை சொல்கிறேன் என்றால், டெல்டா மாவட்டத்திற்கு வானிலை அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதும் வானிலை அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடியதும் எல்லாமே அருகில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆகவே காலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நுழையக்கூடிய அந்த பனிப்பொழிவு வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து அது வட கிழக்கிலிருந்து தென்மேற்காக அனுப்பப்படுகிறது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மதியம் அடிக்கக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலெழுந்து டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாக நுழையக்கூடிய காற்று அது வடகடலோரம் மீண்டும் எதிர்த்து சென்னை, திருவள்ளூரில் கொண்டு போய் மழைப்பொழிவை மதியத்தில் கொடுக்கிறது. ஆக அதிகாலையில் சென்னை, திருவள்ளூருக்கு பனிப்பொழிவு, பொழுது விடிந்ததும் பனி விலகி வெயில், பிறகு மதியத்தில் மழை, மாலையில் மீண்டும் ஒரு இதமான வானிலை, இரவிலே மீண்டும் பனிப்பொழிவு. இந்த வானிலை தான் வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இதன் காரணமாக டெல்டாவின் வானிலையிலையும் சற்று மாறுதல் ஏற்படுகிறது. அதாவது வடக்கு டெல்டாவில் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மழை இனிமேல் தெற்கு டெல்டாவிலும், அதாவது புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் மற்றும் திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதிகளில் மட்டுமே மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்குது. தெற்கு டெல்டாவிலும் சாதகம் இருக்குது. அதாவது வரக்கூடிய நாட்களிலே காற்று குவிதல் என்பது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வடகிழக்கிலிருந்து, அதாவது வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று லேசாகி தெற்கு கேரளாவிலும் தெற்கு தென் தமிழகத்திலும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கையும் மத்திய உள் மாவட்டங்கள், அதாவது அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் எல்லாமே மழைப்பொழிவை கொடுத்து உள்ளே கொண்டு குவிக்கிறது. அது டெல்டாவில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசானதையும் அது உள்ளே தள்ளி கொண்டு போய் விடுகிறது. அதனால் டெல்டாவின் மழைப்பொழிவிற்கு இடையூறாக அமைகிறது. டெல்டா மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தெற்கு காற்றும் வடமேற்கு காற்று, அதாவது சில வளிமண்டல மேலடுக்கில் வடமேற்கு, வடகிழக்கு, வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தால் சென்னையிலிருந்து வரக்கூடிய வட கடலோர பகுதிகள் வழியாக காற்றும் குவிதல் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டியும் டெல்டாவின் உள்பகுதிகளையும் திருச்சி மாவட்டத்தை ஒட்டியுமே அமையும். பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு என்பது தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தெற்கு டெல்டாவிலும் அதிராமப்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணிக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிய பகுதியில் வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே டெல்டாவில் மழை இருக்கும். இந்த தலைஞாயிறு மற்றும் வேதாரண்யம் பகுதிக்கு மட்டும்தான் எட்டலை. நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா திருவாரூர், நன்னிலம், குடவாசல் இதெல்லாம் கனமழைப்பொழிவு. பிறகு அது கொரடாச்சேரி கனமழைப்பொழிவை கொடுத்து, கூத்தநல்லூருக்கும் கனமழைப்பொழிவை கொடுத்து அது அப்படியே கோட்டூர் மற்றும் விளக்குடி பகுதிகளுக்கு வந்து, பிறகு திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம் பகுதியை நோக்கி வராமல் திசை மாறி அது களப்பால் மற்றும் உள்ளிக்கோட்டை பகுதியை நோக்கி திசை மாறி சென்று செயலடைந்து விட்டது. ஆகவே நேற்றைய மழைப்பொழிவு இப்படி ஆகிவிட்டது. இப்படித்தான் இன்றைக்கும் நாளைக்கும். ஆனால் நேற்றைய அளவுக்கு பரவலான மழைப்பொழிவு இன்றைக்கு கிடைக்காது. நேற்றை விட குறைவான பரப்பில் மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். சனி ஞாயிறு தெற்கு திசையிலிருந்து மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து, பாக் ஜலசந்தி பகுதியிலிருந்து, அதாவது
கோடியக்கரை மற்றும் அதிராமப்பட்டினம் இடப்பட்ட பகுதியிலிருந்து தெற்கு திசையிலிருந்து மழை பெறுவதற்கு, அதாவது பாக்ஜல சந்தி பகுதியிலிருந்து, கடல் பகுதியிலிருந்து, தெற்கு கடற்பகுதியிலிருந்து, அதாவது மணமேல்குடி மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியிலிருந்து தெற்கு திசையிலிருந்து மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு. வரக்கூடிய சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய, அதாவது இன்றைக்கு தேதி 12, நாளை 13 சனி, 15 தேதி வரைக்கும் தான் இந்த டெல்டாவிற்கும் மழை வாய்ப்பு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தோட தென்பகுதிக்கும், அதாவது வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவில் சனிக்கிழமை வரைக்கும் மழை இருக்குது. கிழக்கு காற்று மழைப்பொழிவு நாம் 21 எதிர்பார்த்துருந்தோம். 21 கிழக்கு காற்று மழை எதிர்பார்த்துருந்தோம். அந்த கிழக்கு காற்று மழையை, கிழக்கு காற்றை, அதாவது அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி கிழக்கு காற்றை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வங்கக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி கிழக்கு காற்றை மேற்கு நோக்கி அனுப்பாமல் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு அது அந்தமான் பகுதியை நோக்கி விலகி சென்றுவிடும் என்பதனால் விலகி சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 21 25 வரைக்கும் அந்த எதிர்பார்க்கக்கூடிய கிழக்கு காற்று, 27 கூட கிழக்கு காற்று வந்துடும், 24 மேலே 25, 26, 27 கூட கிழக்கு காற்று வந்துடும். இந்த 21 வரைக்கும் கிழக்கு காற்று மழைப்பொழிவு என்பது கொஞ்சம் டெல்டா மாவட்டங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனால் இலங்கையில் பெய்யும் மழை அது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதிக்கும், அதாவது தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரம் தொண்டி பகுதிக்கும், கொழும்பு புத்தளம் பகுதியிலிருந்து தூத்துக்குடி மாவட்ட பகுதிக்கும் மழைப்பொழிவை கொண்டு வந்து கொடுப்பதற்கு வரக்கூடிய 15 மேல், 21 மேல் வாய்ப்பு இருக்குது. 15 மேலே உறுதி இல்லைன்னா கூட 21 தென்கிழக்கு கிழக்கு காற்று தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கும் இலங்கை மறைக்கக்கூடிய பகுதி, அதாவது பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதிக்கும் ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் வழியாக, தென்கடலோரம் வழியாக தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவை வரக்கூடிய 21 மேலே கொடுக்கும். 21 மேலே டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. அதே போல் உள் மாவட்டங்களுக்கும் வட இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிரலை மட்டுமே, பனிப்பொழிவை மட்டுமே கொடுக்கும் வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக என்ன சார், டெல்டாவிற்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தகவலை கொடுப்போம்னா இப்படி கொடுக்குறீங்களேன்னு. ஆகவே இதை வந்து நாம் வந்து அப்படியே மறைத்து மறைத்து மழுப்பி மழுப்பி நாம் வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும், மழை இருக்கிறதுன்ற நம்பிக்கை கொடுத்து வந்தேன், இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, ஓரளவுக்கு உறுதிப்பட தெரிவித்து வந்தேன். இப்போ வரைக்கும் நேற்றைக்கு 11 கூடுதல் மழை, கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்த்திருந்த நிலையில் கூட அது திருத்துறைப்பூண்டியை தாண்டவில்லை, திருத்துறைப்பூண்டியவே எட்டவில்லை, வெள்ளக்குடி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது, முத்துப்பேட்டைக்கு கூட கொடுக்கல, அது சித்தமல்லி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது, பெருகுவாழ்ந்தான் கொடுத்தது, திருமக்கோட்டை மற்றும் அப்படியே பரவக்கோட்டை, உள்ளிக்கோட்டையெல்லாம் கொடுத்து, மன்னார்குடிக்கு நினைக்கும் மழைப்பொழிவு கொடுத்து, நன்னிலம் மற்றும் குடவாசல் கொரடாச்சேரியெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, கனமழைப்பொழிவு கொடுத்து விலகி சென்றிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வரக்கூடிய 2 குறைவான மழைப்பொழிவு இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி நேற்றைக்கு அதிக வாய்ப்பு இருந்தப்போ கூட அந்த டெல்டாவில் வேதாரண்யம் தலைங்காயர் கொடுக்கல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் தெற்கு காற்றால் டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழை வாய்ப்பு தெரிகிறது. அது மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு கொடுக்குமா என்பதுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. 15 தான் இருக்குது, அதுவும் 100% உறுதியாக ஒரு இடத்துல பெய்யும்னு சொல்ல முடியல. வரக்கூடிய 15 டெல்டாவில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு புதுக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டைக்கு தெற்கே உள்ள தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. கோடியக்கரை அதிராப்பட்டம் பகுதிகளில் பெய்யலாம் 21 பிறகு. ஆனால் வடகடலோரம் டெல்டாவின் வடக்கு பகுதிகள், அதாவது மயிலாடுதுறை இந்த பகுதிகளுக்கு எல்லாமே கொஞ்சம் 21-25 வரைக்கும் பிரச்சனை இருக்குது. 25 மேலே தான் கிழக்கு காற்று திரும்பும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு தென்கிழக்கு காற்று தென் மாவட்டங்களில் திரும்பும், இலங்கையை ஒட்டியிருக்கூடிய பகுதிகளுக்கு திரும்பும், அதாவது புதுக்கோட்டை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு காற்று திரும்பிடும். டெல்டாவிற்கு வரக்கூடிய காற்றை தடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடலில் உருவாகப் போகுது. அதுதான் காற்று சுழல், கிழக்கு காற்றை தடுத்து வைத்துக் கொள்ளும். ஆகவே அது இலங்கைக்கு வழியாக வரக்கூடிய காற்றில் தடுப்பை ஏற்படுத்தவில்லை, தென்கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை தடுக்காமல் கிழக்கு காற்றை மட்டும் தடுத்து வைத்துக் கொள்ளும். அதனால் டெல்டாவில் 21-25 வரைக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. என்ன சார், அப்போ எப்போ சார் மழை பெய்யும்? வடகிழக்கு பருவமழை 100% வேணாலும் உறுதியாக சொல்லலாம், அது அருமையான மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பயிரை ஒரு வாலிப்பாக, ஒரு திடகாத்திரமான பயிராக வளர்த்து வைத்து விட்டால் மழை பொழிந்தாலும் அதனால் ஒரு மூழ்கடிக்கப்பட்டால் கூட, அதாவது தாங்கக்கூடிய ஒரு பயிராக இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே வெளுத்து வாங்கும், அதாவது நவம்பர்லாம் அதிக மழை. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் நாம் எப்படி நெல்லை வளர்த்து, நெற்பயிரை வளர்த்து, நன்றாக ஒரு ஆணித்தனமான ஒரு பயிரை எப்படி வளர்த்து நாம் இந்த மழைப்பொழிவிலிருந்து நாம் முன்னேற்றி கொண்டு வரப்போகிறோம் என்பது தான் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது, ஆனால் அது விவசாயம் செழிக்கும் வகையில் மழைப்பொழிவு இருக்குமா? விதைக்கும் நேரத்தில் இல்லை மழை, நாற்று விடும் நேரத்தில் இல்லை மழை,
அது நாற்றுகள் வளர்ந்து பயிராக நிலையில் வளரக்கூடிய அளவிற்கு உயிர் கொடுக்கும் மழை இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், தலைஞாயிறு, நாகப்பட்டினம், கீவலூர், இந்த கீழையூர், இந்த பகுதிகளெல்லாமே மழை பொழிவு என்பது இப்பொழுதைக்கு உறுதிபட தெரிவிக்க முடியவில்லை. வரை சனி ஞாயிறில் எதிர்பார்க்கலாம் தெற்கு காற்று திசை. தெற்கு காற்றின் காரணமாக 21 தென் மாவட்டங்களுக்கு தான் தெரியுது, தெற்கு டெல்டாவில் தெரிகிறது, உறுதிப்படுத்த முடியவில்லை. எல்லாமே நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உறுதிப்பட நாம் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு ஒரு செழிப்பான ஒரு மழைப்பொழிவு, வயலில் நீர் தேங்கும் மழைப்பொழிவு இதெல்லாம் கிடைக்குமா என்பது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உயிர் கொடுக்கும் மழை இருக்கக்கூடிய பயிர்களை நீங்கள் எப்படியாவது தண்ணீர் பாய்ச்சி காப்பாற்றிவிட்டால் அது ஆணித்தனமாக வளர்ந்துவிடும். வரக்கூடிய நவம்பர் மழைப்பொழிவு 28 அக்டோபர் 28 மேல் பெய்யக்கூடிய, அதாவது தொடர்ச்சியான நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கக்கூடிய நவம்பர் டிசம்பர் மழைப்பொழிவு என்பது பயிர்களை வளர்த்து கொண்டு வந்துவிடும். அதற்கு பிறகு தெளித்து நாம் பயிரை வளர்ப்பது என்பது தான் கொஞ்சம் கடினமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எதையுமே நான் சொல்லி உங்களை அச்சப்படுத்துகிறேன் என்பது நாங்கள் என்னுடைய நோக்கம் அல்ல. தயவுசெய்து உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன், புரிந்து கொண்டு அதை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றாக நீங்கள் ஒரு முறைக்கு, இரண்டு முறை, மூன்று முறை கேட்டால் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன், எதற்கு சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன் என்று. ஆகவே உங்களை எல்லாம் நீண்ட காலமாக இருக்கிறம் கூப்பி நிறைய முறை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். 10% ஒரு உங்களிடத்தில் 10 ஏக்கர் நில இருக்கா, 1 ஏக்கர் ஒரு பண்ணைக்குட்டை அமையுங்கள், உங்களுக்கு அதுவே கை கொடுக்கும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 4 மணி நேரத்தில் அந்த மாவட்டம் முழுவதுமே வெள்ளக்காடாக்கியது. நீர் கட 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 கடவென்று 60 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்தது கடந்த ஆண்டு. ஆனால் அடுத்த சில வாரங்களிலே அந்த மழைப்பொழிவு கடலுக்குள் போனது, வறட்சியில் சந்தித்திருக்கிறது இப்பொழுது வரைக்கும். ஆகவே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெய்யும் மழையை நாம் வந்து பெரிய அளவில் பண்ணைக்குட்டையில் சேகரித்து வைத்து கொண்டு தேவைப்படும் பொழுது தெளிப்பு நீர் பாசனம் மற்றும் சொட்டு நீர் பாசனம் போன்றவற்றின் சிக்கனமாக பயன்படுத்தினால் நாம் நல்ல ஒரு விவசாயத்தை முன்னெடுத்துச் செல்லலாம். பல்வேறு நாடுகள், ஆறுகளே இல்லாத நாடுகள் எல்லாம் விவசாயம் மிக சிறப்பாக கடல் நீரையெல்லாம் பயன்படுத்தி, மழை நீரை பயன்படுத்தி, மழை நீரை சிக்கனமாக பயன்படுத்தி, பண்ணைக்குட்டைகள்லாம் அமைத்து, ஏரி குளங்கள் எல்லாம் நிரப்பிக்கொண்டு, அளவாக பயன்படுத்தி, சிக்கனமாக பயன்படுத்தி, உயிர் கொடுக்கும் மழையை, உயிர் கொடுக்கும் நீர் கொடுத்து, அதாவது தேவையான அளவு நீரை கொடுத்து வளர்த்து விவசாயத்தை செடிப்படைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நீர் மேலாண்மையில் தான் பின்னாடி இருக்கிறோம். விவசாயிகள் தான் ஒவ்வொருவரும் 10 ஏக்கர் நிலம் இருக்கா, 1 ஏக்கர் நிலத்தில் நீங்கள் பண்ணைக்குட்டை அமையுங்கள். தயவுசெய்து வடகிழக்கு பருவமழை அதிகமான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது, அந்த மழைநீரை சேகரிப்போம். வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் பயன்படுத்துவோம், அதே போல் கோடையில் பயன்படுத்துவோம். மீதம் இருந்தால் நாம் அடுத்த ஆண்டு ஜனவரியில், சாரி, ஜூன் ஜூலையில் பயன்படுத்துவோம். விவசாயத்திற்கு தேவையான அளவிற்கு நாம் தண்ணீரை கைவசம் வைத்துக் கொண்டிருந்தால் கவலையின்றி விவசாயம் செய்யலாம். அதற்கான திட்டத்தை ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுத்துவோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலை வரக்கூடிய நாட்களிலே, வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறில் மழைப்பொழிவு ஏதாவது கூடுதல் வாய்ப்பு எதுவும் அமைகிறதா, டெல்டாவில் மழைப்பொழிவு கிடைக்க போகிறதா, வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறில் நல்ல மழை அமையுமா, இவையெல்லாம் நம்முடைய இணைந்தே இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேட்டூர் அணைக்கு இடைப்பட்ட பகுதியில் மழை பொழியும் என்று எதிர்பார்த்தோம். அதே போல் கடந்த 2 நாட்களாக கர்நாடகா அணைக்கும் தமிழ்நாட்டின் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கர்நாடகா பகுதிகளில் பொழிந்த மழை தற்பொழுது பிலிகுண்டில் நல்ல நீர்வரத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6000-9000 கண்ணாடி வரைக்கும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, 10,000 கூட வரலாம். ஆகவே இந்த நீர்வரத்து என்பது வரக்கூடிய ஒரு சில நாட்கள் நீடிக்கும். இது ஏற்கனவே நாம் அறிவித்தது தான். அந்த நீர்வரத்தால் மேட்டூர் அணைக்கு சற்று, அதாவது ஒரு சில நாட்களுக்கு நீர் கிடைக்கும் அளவில் அது கை கொடுத்திருக்கிறது. கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் பொழியும், கர்நாடக எல்லையோரமும் பொழியும், மேட்டூர் அணைக்கும் காவிரி அணைக்கும், அதாவது கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக பொழியும். கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக பெய்யும், இது டெல்டாவிலையும் பொழியும். ஆகையினால் நல்ல மழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழை. அதை மட்டும் நாம் நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து வானிலை கூட இணைந்திருந்து வெற்றியடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.